இந்த பிரான்ஸ் நாட்டு மறைப்பணியாளர்கள் வட அமெரிக்க பழங்குடியினர் மத்தியில் அளப்பரிய பணிபுரிந்தார்கள். இவர்கள் இறுதியாக ஒரு கிறிஸ்தவ குடியிருப்பையும் அமைத்தனர். இன்று நாம் சிறப்பிக்கும் இந்த புனிதர்களின் மறைசாட்சியம் இருவேறு பழங்குடி இனங்களுக்கு இடையேயான போரில் நிகழ்ந்தது. தந்தை ஜோஸ் ஒரு பழங்குடியினரால் சிறை வைக்கப்பட்டார். இவரது கடிதங்கள் எவ்வாறு தந்தையர்கள் கிராமம் கிராமமாக இழுத்துச் செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவர்கள் கொலையிடுவதை காண வற்புறுத்தப்பட்டனர் என்பதை விளக்குகின்றன. ஜூன் தி பிராயு குரான் மொழியில் மறைக்கல்வி மற்றும் அகராதியை எழுதியுள்ளார். இறுதியாக இவர்கள் இரக்கோஸ் இன பழங்குடியினரால் துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சியாக மறித்தனர்.